Hi friends, welcome to Queen Sweet and Spicy Time. இன்னைக்கு நம்ம ஜூசியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 2 கப் அளவிற்கு கடலை மாவு 2 கப் அளவிற்கு சேர்த்திருக்கோம். 1 கால் டீஸ்பூன் அளவிற்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கோம். கலருக்காக கொஞ்சம் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த கடலை மாவு மிக்ஸை கரைச்சி எடுத்துக்கணும். கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோர்க் இல்லைன்னா கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கணும். நம்ம கலந்து எடுத்த மாவு எடுத்து ஊற்றி பார்த்தோம்னா நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பூந்திகள் வந்து ரொம்ப ஹெவியாக கிடைக்கும். தண்ணியாக இருந்தாலும் தட்டை தட்டையாக ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா காய வச்சுருக்கிற எண்ணெயில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு பூந்திகளை போட்டு எடுத்துக்கலாம். ஜல்லிக்கரண்டியில் ஒரு கரண்டி மாவை ஊற்றி அப்படியே காமிச்சோம்னா அந்த மாவு கீழே இறங்கி நம்மளுக்கு அழகான பூந்திகள் மேலே வரும். நம்ம பூந்திகளை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ரொம்ப கிறிஸ்பாயிடும். அப்புறம் நம்மளுக்கு லட்டு வந்து ஒரு கிரன்ச்சினஸ்ரோடு இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இது போல் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நிற அடங்கின உடனே பூந்திகளை வெளியே எடுத்துடலாம். நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலன்னா எல்லோ கலர் பூந்தி கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக குண்டு குண்டான பூந்திகள் கிடைச்சிருக்கு. நம்ம மாவு கன்சிஸ்டன்சியை வச்சு தான் இது மாதிரி குண்டு குண்டு பூந்திகள் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த முறை நம்ம பூந்திகள் வார்க்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ண ஜல்லிக்கரண்டியை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூந்தி போடணும். இதை வந்து நம்ம கஷ்டப்படாமல் ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறதுனால பூந்திகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். லட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் எல்லா பூந்திகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக விட்டுடாதீங்க. கொஞ்சம் நிற அடங்கின உடனே நம்ம பூந்திகளை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துடலாம். எல்லா பூந்திகளையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பூந்திகள் லட்டுகள் ஆகிறதுக்கு தயாராக இருக்கு. இப்போ லட்டு செய்கிறதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் அளவிற்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையோட அளவு வந்து நம்மளுக்கு பூந்திக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக சாப்பிடணும், அதாவது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவிற்கு குறைச்சிக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம சர்க்கரையை கரைய வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரையட்டும். நல்லா கொதி வருது பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து நம்மளுக்கு 1 கம்பிப்பதம் அளவு கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு கம்பிப்பதம் அளவு எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிசு பிசுக்கு தன்மை வர்றப்ப நம்ம பூந்திகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பூந்தியை போட்டு கொஞ்சம் நேரம் அந்த சிரப்பிலேயே வதக்குவோம். அப்போ நம்மளுக்கு சர்க்கரையோட பதம் கரெக்டாக வந்துடும். நான் இப்போ 1/2 கம்பிப்பதம் வந்த உடனே பூந்திகளை சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாகெல்லாம் பூந்திகள் நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு ஜூஸியான லட்டு பிடிக்க பூந்திகள் ரெடியாக இருக்கும். இப்போ நல்லா சிரப்பெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடுத்து நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் பொறிச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவிற்கு ஏலக்காய், அதாவது சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது 2 ஸ்பூன் அளவிற்கு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ சுகர் சிரப்பெல்லாம் பூந்தியில் நல்லா கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம விருப்பப்படி தான். நம்மளுக்கு அதிகமான நெய் மணம் தேவைன்னா 1-3 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் எல்லா பூந்திலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இன்னும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணல, மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா பூந்திகள் நல்லா அந்த சிரப்பெல்லாம் உறிஞ்சிடும்.
ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க फ्रेंड्स, நம்ம சிரப் எல்லாம் பூந்தியில நல்லா ஏறி ஒரு ஜூசியான பூந்தி கிடைச்சிருக்கு. இப்போ ரொம்ப சூடா இருக்கும். நம்மால கை வச்சு லட்டுகள் பிடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஆறுச்சுனா நம்ம கைகள வச்சு லட்டுகள் பிடிச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு எந்த சைஸ் வேணும்னாலோ லட்டுகளை பிடிச்சுக்கணும். லட்டு பிடிக்கிறப்ப நல்லா அழுத்தமா பிடிங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பிடிச்சு வச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு திரும்பவும் நம்ம லட்டுகளை இன்னொரு முறை பிடிச்சோம்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு நம்ம பூந்திகளை அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பூந்திகள் பெர்ஃபெக்ட்டா இருக்குிறதுனால லட்டுகள் அழகா வரும். பாருங்க फ्रेंड्स, நம்ம ஜூசியான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. फ्रेंड्स உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.